சரி சரலா, நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில இருந்து பேசுறேன் சார். நான் யூடியூப்ல தான் பார்த்தேன், நான் ராஜா சார் ஆக்டர் ராஜா சார் பேட்டியில தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். நான் இப்போதைக்கு வந்து எனக்கு எதுவும் தெரியாம தான் இதுக்குள்ள வந்தேன். நான் ஜாதகம்னா எதுவும் தெரியாது, ஜோசியம் அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. ஆனா வந்து பிளாங்கா வாங்க நாங்க ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பயம் தான். அது எப்படி நம்ம கரெக்டா பண்ணுவோமா, சொல்லி கொடுக்கறத கரெக்டா செய்வோமா அப்படின்னு கொஞ்சம் பயத்துல தான் நான் வந்தேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸும் அட்டன் பண்ணும்போது பார்த்தா இன்னைக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம முடிச்சு எடுத்து வைக்கும்போது பார்த்தா இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு நாள்லயே பரவாயில்லையே அப்படின்னு தோணும். சரி பரவாயில்ல, நாளைக்கு ஒருவேளை வேகமா எடுப்பாங்களோ கிளாஸ் இல்ல ஒருவேளை வேற கிளாஸ் ஃபாஸ்டா போயிடுமோ, நாளைக்கு புரிஞ்சுப்போமா அப்படின்னு அடுத்த அடுத்த நாள் எனக்கு பயத்தோடு தான் வரும் நான். ஆனா வந்து நல்லாவே புரிஞ்சுது எனக்கு, பாத்தீங்களா? புரிஞ்சுட்டு எல்லாம் நான் எல்லாமே இப்ப எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டு என்னை நம்பி யாரும் ஜாதகம் கொடுக்க மாட்டேன்றாங்க. லேடிஸ் நீ என்ன சொல்லுவ அப்படின்லாம் என் ஃப்ரெண்டை பிடிச்சேன். என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீ கொஞ்சம் யாருக்கிட்டையாவது வாங்கி கொடு, நான் கொஞ்சம் பார்த்து ஆய்வு பண்ணி படிச்சுட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஜாதகத்தை கொடுத்தாங்க. அவங்க ஆய்வு பண்ணி நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி அவங்களுக்கு வீட்டு பிரச்சனை இருக்கு, ஆனால் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா இந்த இதுவில் இந்த இயரில் முடிச்சுக்கலாம், இல்லைன்னா அடுத்த இயரில் கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும், நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்டே அவங்க கேட்டாங்க. அவங்க இல்லை இல்லை நான் எதுவும் சொல்லலை, ஜாதகம் மட்டும்தான் கொடுத்தேன். இந்த மாதிரி அவங்க படிக்கிறதுக்காக கேட்டாங்க, ஜாதகம் ஆய்வு பண்ணுறதுக்காக, அதனால கொடுத்தேன். கொடுத்ததுனால அவங்க ஆய்வு பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு கூட உள்ள தன்னம்பிக்கை வந்துச்சு, சரி நம்மளும் சொல்லி மற்றவங்களுக்கும் சொல்ல முடியும் நல்லதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி வந்தது. சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சார் வந்து உண்மையிலே வந்து பூர்வ புண்ணியம் ஏதாவது பாக்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னே படித்தவங்களும் சரி, இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க வரக்கூடியவங்க அத்தனை பேருமே வந்து ஏதோ அவர் கூட நாங்கள் லிங்க்ல இருந்திருக்கோம்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றது ஈஸி, ஆனா ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு அதை கால்குலேட் பண்ணி அதை மெத்தேடாக ஃபாலோ பண்ணி அது எங்களுக்கு புரிகிற மாதிரி, உங்களுக்கு புரியும் ஆனா எங்களுக்கு புரியுற மாதிரி ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லி அது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒவ்வொரு சாரு டீச்சர்ஸ் கிட்டையும் கொடுத்து ஒவ்வொன்றா எங்களுக்கு புரிய வச்சு. ஆனா இவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நிறைய பேர்கிட்ட இதை பத்தி சொல்றேன், நான் இவ்வளவு சிம்பிளா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. டக்குன்னு என்னால ஒரு மாசத்துல இவ்வளவு சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதுவும் நான் வந்து எதுவுமே தெரியாம போய் இவ்வளவு கத்துக்கணும் அப்படின்னு எனக்கே எனக்கு திடீர் திடீர்னு ஞாபகம் வரும், ஆச்சரியமாகவும் இருக்கும் என்னை பத்தி. அதனால எல்லாரும் படிங்க அப்படின்னு ஃப்ரெண்டும் கிட்டலாம் சொல்லியிருக்கேன், எல்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கவுங்க சூழ்நிலை பொறுத்து அவங்க ரெடி ஆவாங்க நான் நினைக்கிறேன். சொல்றவங்கலாம் பேசிக் சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்ப என் கையில வந்து ஒருத்தரோட ஜாதகமே இருக்குன்ற மாதிரி இருக்கு. அது பார்த்தா டக்குன்னு ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தாங்கன்னா போதும், அவங்களோட டீட்டெயில் மொத்தமே நம்ம கிட்ட தெரிஞ்சு போகுது. இது வந்து எனக்கு உண்மையில ஒரு செல் இருக்கும் போதெல்லாம் அவர் ஞாபகம் தான் வரும், சார் ஞாபகம் தான் வரும், அவர் என்கிட்ட இருக்காரு நம்ம கையில இருக்காரு அவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், நான் படிச்சிருக்கேன்றது என ஒண்ணுமே தெரியாம வந்து இவ்வளவு சொல்றேன். அதே ஒவ்வொன்றும் கால்குலேட் பண்ணிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா பலன் வந்துடும் பாத்தீங்கன்னா, எனக்கு அப்படியே ரொம்ப வியப்பா இருக்கும். நான் சொல்றேன்னா நான் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கே வியப்பா இருக்கும். சார் வந்து உண்மையிலே அவருக்கு பாத பூஜையே பண்ணலாம் சார் உண்மையிலே. ஆனா எங்களுக்கு அவர் நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிறேன் நான். அவரும் அவர் குடும்பத்தாரும் நீங்க சொல்லி கொடுத்த அத்தனை பேரும் உங்க குடும்பத்தாரும் நல்லபடியா இருக்கணும், நீண்ட ஆயுளோடும் நல்லபடியா இருக்கணும் சார். சார் எனக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து கோவப்படுத்தினாங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்து பேசிடுவேன். தர்ம கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல ஆட் பண்ணி பேசக்கூடாது. அப்புறம் வந்து பின்னாடி வந்து யாராவது ஒருத்தர் நம்ம இப்படி பண்ணிட்டாங்க, அந்த இடம் நிகழ்ச்சி இப்படி நடந்தது அப்படிலாம் நான் பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். அதெல்லாம் இனி பேசக்கூடாது அந்த மாதிரிலாம், அது வந்து ரொம்ப தப்பு, ஏன்னா அந்த கர்மா பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணதுல ரொம்ப இதுவாக இருந்தது. அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணணும் மற்றவங்களுக்கு, அப்படி பண்ணாட்டினாலும் உபத்திரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன்.